ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு நேஷா கேலரி. இன்றைக்கி நம்ம சூப்பரான ரெசிபியோடு தான் வந்திருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீன்ஸ் முட்டை பொரியல் தான். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, சீரகம், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பீன்ஸு, முட்டை மூணு எடுத்திருக்கேன், எண்ணெய் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். நம்ம நல்லா கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா சீரகம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த முட்டை பொரியல் பார்த்திங்கன்னா நல்லா நிறையவே வந்து ஈடு கொடுக்கும். நம்ம தனியாக ஒரு முட்டை பொரியல் செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சமாக தான் இருக்கும் ஒரு சாதத்துக்கு நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி நம்ம பீன்ஸோட ஒரு காய்கறியோடு சேர்த்து சாப்பிடும்போது குழந்தைங்களாம் அதை வெறுக்காமல் சாப்பிடுவாங்க, நமக்கும் நிறையாவும் இருக்கும், நிறைய பேருக்கு நம்ம வந்து பரிமாறலாம். ஃபஸ்ட்டு நல்லா வந்து சீரகம் இல்லைன்னா சோம்பு ரெண்டுமே போட்டுக்கலாம். சோம்பு போட்டுக்கலாம், அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கிட்டு நல்லா வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகாய் ரெண்டு நல்லா கீறி போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதை நல்லா வந்து நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த வதக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா அதோடய வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டேன், அதனால் வந்து லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரை பண்ணதுலலாம் எண்ணெய் நிற்கிற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வந்து கம்மி பண்ணியே ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கிற பீன்ஸ் எடுத்து போட்டுக்கலாம். பீன்ஸை நல்லா வதக்கணும். அந்த பச்சை கலர் பீன்ஸ் வந்து நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கணும். சில குழந்தைங்களுக்கெல்லாம் காய்கறியே வந்து பிடிக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி உள்ள குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி காய்கறிகள் நம்ம வெட்டி போட்டு அதில் முட்டையை நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து அதை ஒதுக்காமல் அப்படியே சாப்பிட்ருவாங்க. நல்லா வந்து இப்போ பச்சை மிளகாய், வெங்காயம், சீரகம், சோம்பு, கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா இப்போ ஃப்ரை பண்ணியாச்சு. நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். லைட்டாக வந்து அந்த காய்கறி வந்து கொஞ்சம் வேகணும். வெந்துச்சுனா தான் நம்ம முட்டையோடு சேரும்போது நல்லாயிருக்கும். ரொம்ப பச்சையாக இருந்தாலும் அது நல்லா இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு நம்ம வந்து அந்த எடுத்து வச்சுருக்கோம்ல மஞ்சத்தூள், உப்பு, மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கோம், அதை போட்டுட்டு முட்டையை உடச்சி நல்லா ஊற்றி நல்லா கிண்ட வேண்டியதான். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து அது தெரியாது, இது வந்து பீன்ஸில் தான் இந்த முட்டை பொரியல் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. தெரியாமல் நம்ம வந்து கொடுத்துடலாம். நல்லா அந்த மாதிரி வதக்கிட்டு இருக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக ஊற்றிட்டேன், அதனால தான் அப்படி இருக்குது. எண்ணெயாக எண்ணெய் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி ஊற்றிக்கிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்பு மூணு போட்டாச்சு. நம்ம உப்பு போட்டோன்னு பார்த்திங்கன்னா காய் வந்து கொஞ்சம் சீக்கிரமே டப்புன்னு வந்து வதங்கிரும். மூடி போட்டு லைட்டாக வேக வச்சுட்டு அடுத்து நம்ம அந்த மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்பு போட்டிருக்கோம், அதையும் போட்டு வதக்கினோம்னா நல்லா வந்து இதாகிடும். இது வந்து பச்சை மிளகாய் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி தான் போடுவாங்க சின்ன சின்னதாக. இது நம்ம பீன்ஸும் அதே மாதிரி போட்டிருக்கோம், மிளகாயும் அதே மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து மிளகாயை கடிச்சிருவாங்க. அதனால் வந்து இப்படி மிளகாய் வந்து ரெண்டாக கீறி போட்டுட்டோம் அப்படின்னா அதை எடுத்துகிட்டு பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம மூணு முட்டை எடுத்து வச்சுருக்கோம், அந்த மூணு முட்டையும் அதோடு சேர்த்துக்கலாம். இந்த முட்டை ஊற்றும் போது பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், கொல கொலன்னு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம நல்லா ஹீட்டில் வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நல்லா பொல பொலன்னு வந்துடும். ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக உடனே செஞ்சிடலாம், டப்புன்னு நினச்ச உடனே செஞ்சிடலாம். இந்த குறிப்புகள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட்ஸ் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.